பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்தில் திருச்சி வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பாக நமது செய்தியாளர் நெப்போலியன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கல திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பத்து மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வர இருக்கிறார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு தனி விமானம் வாயிலாக வரக்கூடிய பிரதமர் நேரடியாக புதுக்கோட்டை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்திற்கு செல்கிறார் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை அளிக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக மீண்டும் விமான நிலையம் வர இருக்கிறார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தை பொறுத்தவரை கூடுதலாக இதை விரிவுபடுத்த வேண்டும் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடியில் ஒரு புதிய முனையத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமானது போடப்பட்டிருந்தது பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதனை அவர் காணொலி காட்சியின் வாயிலாக துவக்கி வைத்தார் இந்நிலையில் கொரோனா பரவல் போன்ற பல்வேறு பிரச்சனையின் காரணமாக தொடர்ந்து இந்த பணிகள் முடிவு பெறுவதற்கு தாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் முழுமையாக இந்த பணிகள் முடிவு பெற்று ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக தற்போது இந்த முனையமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனை பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்திற்கு சென்ற பின்னர் சாலை மார்க்கமாக வந்து துவக்கி வைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மேலும் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே முடிவுற்ற எண்ணற்ற பணிகள் அதேபோல் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பணிகள் என எண்ணற்ற பணிகளை வந்து பிரதமர் நரேந்திர மோடி துவைக்கும் வைக்க பிரதமருடைய வருகை முன்னிட்டு ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாகவே இந்த திருச்சி சர்வதேச விமான நிலையமாக இருக்கட்டும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய மண்டல ஐஜி உள்ளிட்டோர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று காலை முதலே விமான நிலையம் புதுக்கோட்டை சாலை மற்றும் பல்வேறு பகுதிகள் முழுமையாக ஒரு மூன்றடுக்கு பாதுகாப்பின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இந்த திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் மத்திய மண்டல உட்பட்ட காவல்துறை சார்பாக ஏழாயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்த விமான நிலையம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமான முனையத்தை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக சென்னையில் எப்படி இரண்டு தளங்களாக இருக்கிறதோ அதாவது மேலே ஒரு தளமாக கீழே ஒரு தளமாக இருக்கிறதோ அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு உள்நாட்டு பயணிகள் நாலாயிரம் வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு விமான நிலையமாக தற்போது இது உருவாகி இருக்கிறது ஏற்கனவே இருந்த பழைய விமான நிலையத்தை அதாவது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வான் சார்ந்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்காக பயன்படுத்த எனவே இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வருகை தர இருக்கிறார் பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் புதிய முனையத்தை திறந்து வைக்கவிருக்கிறார் அதற்கு பின்னர் நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே முடிவுற்ற பல்வேறு பணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதோடு புதிதான பணிகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் நெப்போலியன் திருச்சி